வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இயற்கை அங்காடியில முகப்பொலிவு மற்றும் சரும பாதுகாப்பு குறித்து ஒரு பார்க்கலாம். முக்கியமா முகப்பொலிவு பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நலங்கு மாவு, இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாக செய்யப்பட்டது தான். அதாவது ரோஜா இதழ், பச்சைப்பருப்பு, கடலைப்பருப்பு, வெட்டிவேறு, அப்புறம் வந்து குப்பைமேனி இலை, கருவேப்பிலை இலை, வேப்பிலை இலை, அருகம்புல், இந்த மாதிரி பல மூலிகைகளை சேர்த்து செய்கிற நலங்கு மாவுங்க. இதை வந்து உடம்புல போட்டு குளிக்கலாம் சோப்புக்கு பதிலாக, அதை தவிர முகத்துக்கு பேக்கிங்காகவும் பண்ணலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் பயன்படுத்தி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது கற்றாழை ஜெல்லு, இது கற்றாழையிலேருந்து எடுக்கிற ஜெல்லு. இது நம்ம வீட்டு பக்கத்தில் கற்றாழை இருந்ததுன்னா அதுலேருந்து நம்ம நேரடியாகவே தோலை நீக்கிட்டு அந்த உள்ளே இருக்கிற ஜெல்லை வந்து 7 முறை தண்ணியில் கழுவிட்டு பயன்படுத்தலாம். இதுவும் முகப்பொலிவுக்கு நல்ல உதவும். அப்படி அந்த மாதிரி எடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி ஜெல்லை வாங்கி பயன்படுத்தலாம். அடுத்தது முல்தானி மட்டி, எண்ணெய் வடிகிற சருமம் இருக்கிறவங்க இதை வந்து போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் எடுத்துரும். இதை வந்து அடிக்கடி போடக்கூடாது, வாரம் 1 முறை போட்டால் போதும். இது மண் தான், அதாவது ஒரு பகுதியில் பாகிஸ்தான் பக்கத்தில் கிடைக்கிற மண், அதை வந்து இந்த மாதிரி எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை தவிர நம்ம ஊரில் எடுக்கிற புற்று மண்ணும் நம்மக்கிட்ட இருக்குது, அப்புறம் மண்குழம்பு மண்ணும் இருக்குது. மண்குழம்பு மண்ணிலேயே கருப்பும் இருக்குது, அதாவது களிமண்ணும் இருக்குது, செம்மண்ணும் இருக்குது. களிமண்ணை வந்து வெயில் காலங்களில் குளிர்ச்சிக்காக பயன்படுத்துறது, செம்மண்ணை வந்து மழை காலங்களில் சூடுக்காக பயன்படுத்துறது, இந்த மாதிரி மாற்றி பயன்படுத்துகிறோம். நான் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்ததாக அறிமுகப்படுத்துகிறேன். இப்போதைக்கு முல்தானி மட்டி, அலோவேரா ஜெல், நலங்கு மாவு. இது வந்து வதனகாந்தி சூரணம்னு சொல்லிட்டு சிவானந்த பரமஹம்சர் ஐயாவோட ஆசிரமத்தில் செய்கிறது. இதோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதாவது வதனம், வதனமே சந்திர பிம்பமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த வதனம்னா அழகு மேன்மைன்னு அர்த்தம். அதுக்கான சூரணம் வந்து இந்த சித்த மருந்துகள் செய்கிறவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இதை நீங்கள் மற்ற சித்த மருந்துகள் விற்கிற கோட்டக்கல், ஆரிய வைத்தியசாலை அந்த மாதிரி இடங்களில் கூட வாங்கிக்கலாங்க. இது வந்து பூசு மஞ்சள், இதில் வந்து 5 வகையான மஞ்சளை போட்டு அரைச்சிருக்காங்க. ஒன்று கருமஞ்சள், இன்னொன்று வந்து பூலான் கிழங்குன்ற வெள்ளை மஞ்சள், அப்புறம் நம்ம சாதாரண மஞ்சள், அப்புறம் கஸ்தூரி மஞ்சள். இதை தவிர இன்னொரு வகையான மஞ்சள் இருக்குது, அது என்னன்னு நமக்கு சொல்கிறது இல்லை அவங்க. இந்த 5 வகையான இது போட்டதுனால இதில் இதை போடும்போது பெண்களுக்கு முகத்தில் ஏற்படுற முடி வளர்றதெல்லாம் வந்து குறையுது, முடி உதிர்ந்துருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம், நிறைய பேர் இதை வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு வகையான நலங்கு மாவு, இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நன்றி.